வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசான் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 16/4/2022 சனிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். எண்ணம் சொல் செயலால் எவர்க்கும் எப்போதும் நன்மையே விளைவிக்க நாட்டமாயிரு என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்துருக்குறாங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லும்போது, எண்ணிய எண்ணியாங்கு எய்தலால் எண்ணியர் திண்ணியராகப் பெறின் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாங்க. மகாகவி பாரதியார் சொல்லும்போது, எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்று மகாகவி பாரதியார் இந்த வரிகளை கொடுத்துருக்குறாங்க. சுவாமிஜி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வரிகள், எண்ணம் சொல் செயல் மூன்றினாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பமிழா வகையில் உண்மையில் இன்பத்தை விளைவித்து கொண்டே உலக இயல்போடு ஒட்டி வாழும் செயல் புண்ணியமாம். இதற்கு முரணானவை எல்லாம் புத்திமிக்கோர் பாவமென விளங்கிக் கொள்வார் என்று சாமிஜி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றையும் சரி செய்து கொண்டா நாம் இறையொத்த தன்மையான அன்பும் கருணையுமாக மாறி நம்மளால் வாழ முடியும். நம் உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்குது. வான்காந்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி ரெண்டு விதமான எனர்ஜி, ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று அதற்கு புறம்பானது. நம்முடைய எண்ணம் சொல் செயல் தூய்மையாக இருந்தால் வான்காந்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள எப்பவுமே பாசிட்டிவாகவே நிரம்பி இருக்கும். அந்த எண்ணம் முரணாக போகும்போது தான் வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிக்கல் வான்காந்த சக்தி நம் உடலுக்குள்ளே வரும். நம்ம இதை நல்லா புரிந்து கொண்டு வாழணுங்க. மகரிஷி 90வது பர்த்டே ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டினாங்க. ரெண்டு அழகான பூச்செடிகள், பூ தொட்டியில் உள்ள ரெண்டு செடிகளை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ரெண்டு செடிகளையும் மேடையில் வச்சாங்க. பூச்செடி முதல்ல ஒரு செடி அங்கே கர்நாடிக் இசை வாசிக்கப்பட்டது. அந்த செடியினுடைய அந்த அழகு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிரகாசிக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதன் பிறகு இன்னொரு பூச்செட்டியை கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கு பாப் இசை வாசிக்கப்பட்டது. அந்த பாப் இசை வாசிக்கும்போது அதனுடைய அந்த பூச்செடியினுடைய அந்த தோற்றங்கள் எல்லாம் அப்படியே வாடத்தன்மை ஏற்பட்டு அது அப்படியே சுருங்கி போகிறத பார்க்க முடிஞ்சுது. அப்போது ஒரு தாவரத்துக்கே இந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் வரக்கூடிய எனர்ஜி நாம் இதை புரிந்து கொண்டு வாழணுங்க. அமெரிக்க நூலாசிரியர் ஒருத்தர் 630 பக்கம் கொண்ட ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தில் அவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத சுருக்கமாக நம்ம பார்ப்போம். ஒரே அழகான மூன்று கண்ணாடி குடுவைகளை எடுத்துக்கொண்டார். அந்த கண்ணாடி குடுவைகளில் ஒரு கண்ணாடி குடுவையில் தினந்தோறும் நல்ல பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார் ஒரு குறிப்பிட்ட நேரம். இன்னொரு கண்ணாடி குடுவையில் புத்தருடைய தம்மபதத்தை அவங்க சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. இன்னொரு குடுவையில் என்ன மனிதன் சொல்லக்கூடாதோ உச்சரிக்கக்கூடாத வார்த்தைகள்லாம், பொய்கூறல், புறங்கூறல், இன்னாக்கூறல், கோபப்பட பேசல், இது மாதிரி தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. இப்படியே தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் அதே போல் அவர் செய்து பார்த்துட்டு அதன் பிறகு பார்க்கும்போது இந்த வாழ்த்து கொடுத்த அந்த கண்ணாடி குடுவையில் அழகான ஒரு உருவம், நல்ல தெய்வீகமான ஒரு உருவம் சுரூபமாக அந்த கண்ணாடி குடுவையில் தெரிஞ்சிருக்கு. அந்த புத்தருடைய தம்மபதம் போதிக்கப்பட்ட அந்த கண்ணாடி குடுவையில் பார்த்திங்கன்னா அந்த புத்தருடைய அந்த ஆராய்ச்சி நெறி அதற்கான அந்த மையத்தினுடைய அந்த உருவம் அதில் அப்படியே காட்சி கொடுத்துருக்கு. இன்னொரு
புறநாக சொல்லக்கூடிய அந்த கண்ணாடி குடுவையில் பார்த்தா பார்க்கவே விகாரமான ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு. இதை நாம் புரிந்து கொண்டு வாழணுங்க. நம்முடைய எண்ணம் சொல் செயல் எப்போவுமே தூய்மையாக இருக்கணும், அன்பும் கருணையுமாக இருக்கணும். நல்லதை எண்ணணும், நல்லதை சொல்லணும், நல்லதை செய்யணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.